வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு என் கூட ஒரு மாணவி எஸ்பிஎம் தேர்ச்சி அவங்க கையில் இருக்கின்றது. அவங்க போன வருடம், அதாவது 2018 ஆண்டு அவங்க எஸ்பிஎம் படிச்சு உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு தேர்ச்சி இப்போ தான் அவங்க வந்து கிடச்சிருந்துச்சு. அந்த தேர்ச்சியோட முடிவு அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. உங்க பேர் தெரிவிங்க. ஃபர்ஹானா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஃபர்ஹானா அசுந்தா மாணவி, ரைட். ஃபர்ஹானா, நீங்க வந்து இந்த இரண்டு பாடம், அதாவது பாசம்லயும் மேத்ஸ்ல நீங்க சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க, ஆமாங்களா இல்லைங்களா? ரைட். நீங்க வந்து புஸ்தக் மிஷன் ராக்கான்ல படிச்ச ஒரு மாணவி, ஆமாங்களா? ஆ, நேர்களே, பர்ஹானா வந்து டியூஷன் அக்கான் வந்து எங்கள் டியூஷன் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எங்ககிட்ட வந்து ஃபொம்போ ஃபொம்போட வந்து கலந்துக்கிட்டீங்க நீங்க? ஆ, ஃபொம்போட வந்து கலந்துக்கிட்டாங்க. முத முதல் நீங்கள் ஃபொம்போட வரும்போது உங்களோட பெரும்பாலும் பாடம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன ரிசல்ட் எடுத்துட்டு வந்திருந்தீங்க? முக்கியமாக பிஎம் என்ன எடுத்திருந்தீங்க அப்போ அந்த காலகட்டத்தில்? டி டொங்கி டி ரிசல்ட் எடுத்திருந்தாங்க. மேத்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்திருந்தீங்க? ஃபெயில். நான் அவங்களுக்கு மேத்ஸ் கற்றுக் கொடுத்தேன், அதனால் எனக்கு தெரியும். மேத்ஸ் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்திருந்தாங்க. உங்களோட மேத்ஸ் மா எவ்வளோ இருக்கும் அப்போ அந்த டைமில்? ரொம்ப ஒரு லோவான மார்க்கில் இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஹானா, நம்ம நேர்களுக்கு தெரிய வைக்கிறீங்க அவங்க எஸ்பிஎம் உண்மையான நிஜமான ரிசல்ட். நீங்கள் பிஎம் என்ன ரிசல்ட் எடுத்தீங்க? நீங்கள் பி பாய், அதாவது டி டொங்கியில் இருந்து பி பாய் டியூஷன் சென்டரில் அவங்க கலந்துக்கிட்டோடனே இவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களால உருவாக்க முடிஞ்சிருந்துச்சு. அதாவது டியிலிருந்து பிக்கு ஜம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபர்ஹானா, மேக்ஸ் என்ன கிடைச்ச உங்களுக்கு எஸ்பிஎம் ரிசல்ட்ல? பி பிளஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு பெரிய வார்த்தைகள் ஒரு ஃபர்ஹானா, அதாவது ஃபெயில் இருந்து பி பிளஸ்க்கு அவங்க ஜம்ப் பண்ணி அந்த ரிசல்ட் அவங்க எடுத்துருந்துருக்கிறாங்க. என்ன மாதிரி முயற்சியில் நீங்கள் போட்டுருந்துருக்கீங்க ஃபர்ஹானா? அறிமுகப்படுத்தியிருந்தேன். பிடிக்கல. ஆனால் அப்புறம் உள்ள மூலமாக நான் உங்களுக்கு அதை வந்து சுலமாக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு அது மேலே அந்த மேக்ஸ் படத்து மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு, ரைட்டுங்களா? எஸ், அதுதான் உண்மை, அதுதான் நிஜம் நேர்களே. ஸோ அப்படி உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்ல மேக்ஸ், அதாவது கணித படத்தில் சேர்ந்த தெரிச்சு பெற அப்படின்னு கவலைப்படாதீங்க. மாணவர்களே, உங்கள் நம்பிக்கையை வீண் போக விடாதீங்க. நாடுங்கள் டியூஷன் ரக்கான், நான் ஆசிரியர் வீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு, உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக், அதாவது கணித படத்தை சுரமாக்கி சஹானா சாரி ஃபர்ஹானா மாதிரி ஒரு ஃபெயிலான ஒரு சூழ்நிலிருந்து அவங்களை வந்து புஷ் பண்ணி பி பிளஸ் எடுக்க வச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் நாடுங்க, உங்களையும் ஒரு அளவு ஒரு சிறந்த தெரிச்சு படுறதுக்கு நாங்கள் பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உடனடியாக டியூஷன் ரக்கானை தொடர்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.